ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு அஞ்சு டூடுல் டைரி விளாக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சண்டே விளாக் பார்க்கலாம். சண்டே நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் சர்ச் தான். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தப்புறம் தான் வேறு எங்கே போகலாம், என்ன பிளான் எல்லாமே வைப்போம். நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து இந்த சர்ச் ரொம்ப பக்கம்தான், ஸோ அங்கே போவோம். அங்கே பக்கத்துலேயே கார்டன் இருக்கும். சர்ச் முடிஞ்சப்புறமா அந்த கார்டனில் உட்காந்துட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இந்த சர்ச் கிரவுண்டுக்குள்ளே தான் இந்த சர்ச் ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது. இந்த கிரவுண்டுக்குள்ளேயே நம்ம ஊரில் இருக்க எல்லா மரம் செடியெல்லாம் இருக்கும். ஐ மீன் மாப்பலா, வாழை, அது மட்டும் இல்லை ஃபேஷன் ஃப்ரூட்டு, நார்த்தங்கா அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய கிரவுண்ட் இது. செவன் ஓ கிளாக்கு சர்ச்சுக்கு போனால் ஒரு 8:10 முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த கார்டன்லேருந்து 9:00 ஆயிரும் கிளம்புறதுக்கு. சர்ச்சிலேருந்து கிளம்புன அப்புறமா எவ்ரி சண்டே நாங்கள் போகிற இடம் இந்த ஃபிஷ் மார்க்கெட். ஒரே ஒருக்காக தான் இதுவரை வாங்கியிருக்கோம், ஆனால் எப்போவுமே போய் பார்க்க போயிடுவோம். என்ன ஃபிஷ் வந்திருக்கு, என்ன மாதிரி ரேட் இருக்குன்னு பார்க்க போவோம். நெக்ஸ்ட் தான் நாங்கள் சிக்கன் கடைக்கு போவோம். சிக்கன் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் நான் தான். மோஸ்ட்லி வந்து சண்டே சிக்கன் இல்லைனா வந்து ஸ்பெஷலாக தான் வைக்கணும்னா ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க. இன்றைக்கி நான் தான் வைக்க போகிறேன், ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு சோஃபா வாங்கணும். ஸோ சோஃபா வாங்க போயிட்டாங்க ஹஸ்பண்ட். இன்றைக்கி நாங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னா பீஃப் வாங்கியிருக்கோம். பீஃப் ஹஸ்பண்ட் செம்மையாக வைப்பாங்க, பட் இன்றைக்கி நான் தான் வைக்க போகிறேன். பீஃப்னா பிரியாணி நான் அழகாக வைப்பேன், பட் கிரேவி வந்து அவங்க சூப்பராக வைப்பாங்க. இன்றைக்கி பீஃப் கிரேவியும் பீஃப் பிரியாணியும் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும். தாவூத் சூப்பர் வாங்கியிருக்கோம், அதில் வந்து ரெட் கலர் பேக்கெட் வாங்கியிருக்கோம். இதே தாவூத் ப்ராண்டில் நீங்கள் க்ரீன் கலர் கவர் பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றினா தான் அரிசி கரெக்டாக வேகும். ஏன்னா அதில் அரிசி சைஸ் எம்எம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரெட் கலரை கம்பேர் பண்ணும்போது ரெட் கலருக்கு 1 கப்பு 1.5 கப் போதும். அதே இது நீங்கள் க்ரீன் கலர் வாங்கினீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி தேவை. இப்போ நம்ம பிரியாணிக்கு உள்ளி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். உள்ளி பாருங்கள் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். குண்டு குண்டாவோ குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது, இதே மாதிரி ஸ்லைஸாக வெட்டணும் பிரியாணிக்கு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா பிரியாணிக்கு ஒரு திங்ஸ் வந்து வீட்டில் இல்லை. ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நான் பக்கத்தில் ஒரு குட்டி கடை இருக்குது, அங்கே தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் பீஃபையும் தேங்காய் பாலில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பீஃப் வந்து எங்கள் குக்கருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 15 விசிலாவது வந்தால் தான் நல்லா பீஃப் வேகும். உங்களோட குக்கரை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, விசில் வச்சுக்கோங்க எத்தனை விசில் வைக்கணும்னு. இப்போ நம்ம பீஃப் பிரியாணி வச்சிடலாமா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பாம் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா கொஞ்சம் மணம் நல்லாயிருக்கும். அப்புறமா பட்டை கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொறிஞ்சு வந்தப்புறமா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெயில் நம்ம போட்டிருக்க பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வெந்து வரணும். ஐ மீன் எந்த லெவல் வரணும்னா பெரிய வெங்காயம் கிளாஸ் மாதிரி வரணும், அந்தளவு வரணும். இல்லைனா நம்ம பிரியாணின்னு சொன்னாலும் எல்லாரும் தக்காளி சாதம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா மல்லித்தழை, புதினா இலையே போடணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ 1.5 கப் தண்ணி ஊற்றணும். பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதே நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ இன்னும் நமக்கு மணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா விட்டுருங்க, நீங்கள் வந்து தண்ணியே ஊற்றுங்க. கட்டி தேங்காய் பால் எடுத்து அதையும் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த பிரியாணிக்கு நான் மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா பிரியாணி மசாலாலாம் எதுவுமே போட மாட்டேன். மஞ்சள் தூள், அப்புறமா வத்தல் தூள், அப்புறமா கரம் மசாலா, இந்த மூணும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா பிரியாணி மசாலா எல்லாம் கொதிச்சு வரும்போது மேலே தனியாக எண்ணெய் பிரியும், அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி ஊற்றினோன்னா நல்லா ஆயிலியாக இருக்கும் நமக்கு பிரியாணி. இன்னொரு சைடு பீஃப் கிரேவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரைத்தாவும் ரெடி
பண்ணியாச்சு. பிரியாணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர்பாக வந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் கிரேவி வந்து அந்தளவு நல்லா இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வைப்பாங்க. பட் அதில் எனக்கு அவங்க ஒரு 100% வச்சாங்கன்னா எனக்கு 20% தான் வந்துச்சு. அவங்களோட கலரே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக அவங்களோட ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் பிரியாணி இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். எல்லாமே ரெடி பண்ணி முடிக்க நேரத்தில் கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்தாங்க, சோஃபாவும் வந்தாச்சு நமக்கு. இந்த சோஃபா தான் நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், அரவுண்டு 6000 ஆச்சு. பீஃப் கிரேவிக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது இருக்க டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி தழை தான் ஒரு கேடுன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், ஏன்னா கன்றாவியாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சோஃபா வாங்குகிற விலைக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு தான் அதை விட அதிகம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கே 2500 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா 1500 ருபீஸ்க்கு ஒரு சோஃபாவும் வாங்கியிருந்தோம், அதை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 1500 ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த டீபாவை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெங்களூர் வந்தப்புறமா கீழே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டீ பார்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த சோஃபா வாங்கும்போது டீ பாவும் வாங்கினாங்க. இந்த டீபாவை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படியா அப்படியா அப்படின்ட்டு குழம்பிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், 1500 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த டீபா வாங்கி 3 ஆகுது, பட் இப்போ வர ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பாருங்கள் ஃபேஸில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்னு டீபா ஃபிக்ஸ் பண்ண எஃபெக்ட் தான் இது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் வைக்கிற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும், அதுலேயும் பீஃப் பிரியாணி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. பட் பீஃப் கிரேவி மட்டும் அவங்க வைக்கிறத விட ரொம்பவே கம்மியாக தான் இருந்ததுனால நல்லாயிருக்கு, பட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூடிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் மீதி வந்துட்டு, ஸோ இனி எதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாலும் வேஸ்ட்டு, ஸோ இதுலேயாவது போட்டோன்ட்டு கிரேவியில் போட்டுட்டேன். ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த கிரேவியை சாப்பிட்டோம். நான் சொல்கிறத வச்சு இந்த பிரியாணிக்கு 10 எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்து எப்படி மார்க் சொல்ல முடியும், டேஸ்ட் பண்ணால் தானே சொல்ல முடியும் நினைப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த பார்த்தா இந்த பிரியாணிக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறமா ஈவினிங் ஒரு காஃபி குடித்தோம் 2. நான் காஃபி குடிக்க மாட்டேன், பட் வீடியோக்காக சும்மா கப்பை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோனா கண்டிப்பாக அதில் ஒரு காஃபி இருந்தாலும் அது கம்ப்ளீட் ஆகும், ஸோ அதுக்காக ஜஸ்ட் சீன் போடுறேன் அவ்வளோதான். சண்டே ஈவினிங்னா நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமையே பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது போவோம், ஸோ அதை மாதிரி தான் எங்கே போகிறோன்னு கேட்டால் தெரியாதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க, எங்கே போகணுன்னு என்கிட்ட கேட்பாங்க, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லுவோம். பைக்கு போகிற வழியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போவோம், அப்படி தான் நாங்கள் எங்கேயோ போனோம். போகிற வழியில் இந்த அருண் ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தேன். அருண் ஐஸ்கிரீம் பார்லரில் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும், யாருக்கெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த ஐஸ்கிரீமுக்கு அடிக்ட்டு, ரொம்பவே பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் நான் வாங்குவேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ஆப்போசிட், அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னா சுத்தமாகவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, உடம்பு ஒத்துக்காது. இன்னொரு ஐஸ்கிரீமை வாங்கினேன், அதே நான் தான் ஒத்தக்கி வச்சு சாப்பிட்டேன்.
இந்த ஐஸ்கிரீம் நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட்டு நார்மலான அருண் ஐஸ்கிரீம் தான், பட் அது கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் இருந்துச்சு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், பட் நல்லா இருந்துச்சு. அருண் ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சப்புறமா ரோட் சைடில் ஒரு கடையில் சுட சுட ஜிலேபி போட்டுட்ருப்பாங்க. ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் வாங்கணும்னு. கரெக்டாக ஹஸ்பண்டும் சரி அன்னைக்கு சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குமோ தெரியலன்ட்டு ரெண்டனும் டேஸ்ட்டு கேட்டோம். பட் மூணனும் கொடுத்தாங்க 10 ருபீஸ்க்கு. பட்டு பரவாயில்ல, ஜிலேபி டேஸ்ட்டில் இல்லை, பட்டு நல்லா தான் இருந்துச்சு 10 ருபீஸ்க்கு. கூடவே பாதுஷானும் வச்சுருந்தாங்க. பட் நல்லாயிருக்கோன்னு வாங்கினோம், காஞ்சு போய் இருந்துச்சு, நல்லாவே இல்லை சுத்தமாக. 10 ருபீஸ் சுத்த வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஜிலேபி ஓகே தான். யாரெல்லாம் இதே மாதிரி சுட சுட ஜிலேபி சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் இப்படி சுட சுட ஜிலேபி சாப்பிட்றது பிடிக்கும், நம்ம ஊரில் எங்கேயும் இதே மாதிரி சுட சுட ஜிலேபி போடுற இடம் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தப்புறமா நைட் டின்னரும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆலூ பரோட்டா ஹஸ்பண்ட் இதுவரை சாப்பிட்டதில்ல, செய்யறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ஆலூ பரோட்டா தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி உள்ளியெல்லாம் நல்லா வதக்கினப்புறமா அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சுருந்தேன், அதை நல்லா மசித்து உள்ளே போட்டுக்கிட்டேன். மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வத்தல் தூள் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆலு பரோட்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. அப்புறமா சப்பாத்தியும் மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆலு பரோட்டா ரெடி பண்ணிடலாம். எப்பவும் போல் சப்பாத்தியும் மாவு ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி அதை தட்டிட்டு உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு அப்புறமா தட்டி நம்ம தோசைகளில் போட்டு எடுத்தால் போதும், சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. பரோட்டாக்கெல்லாம் கிரேவி தேவையே இல்லை, சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு சட்னி வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், நல்லாவே இல்லை. பட் நான் வச்ச மெத்தடு தான் தப்பா, இல்லைனா தப்பாக வந்துட்டா, இல்லை டேஸ்ட்டே அப்படி தான் இருக்குமான்னு தெரில, பட் நல்லாவே இல்லை. ஆலு பரோட்டா பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க, அப்போ தான் நல்லா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக செமையாக இருக்கும். இதுதான் ஆலு பரோட்டாக்கு உள்ள கிரேவி. ஒரு வடைக்கு தான் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் பண்ணேன், ரொம்ப கன்றாவியாக வந்துச்சு. தயிர் வச்சு ஏதோ பண்ணேன், லாஸ்ட்டு தூரை தான் ஊற்றணும், சும்மா சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சண்டே வ்ளாக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா, டாடா பை.